வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். பருகூர் அருகே பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புறணமைக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியமட்டார பள்ளி மற்றும் கொங்கனூர் ஆகிய கிராமங்களில் இயங்கி வந்த ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகள் படுதலைந்த நிலையில் காணப்பட்டதால் அப்பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்துடன் பள்ளிக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் வெளிச்சம் பவுண்டேஷன் சார்பில் இப்பள்ளிகளை பல லட்சம் செலவு செய்து புனரமைப்பு பணிகள் ஈடுபட்டனர். இதில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடம், சமையல் கூடம், குடித்தண்ணீர் தொட்டி, கழிவறை ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பள்ளி ஆசிரியர்களிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கொங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்களிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனிடம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினை 100 நாளில் இருந்து 150 நாளாக உயர்த்தப்பட வேண்டும் என, தகுதியான முதியோர்களுக்கு ஓய்வூதியம் பெற்றுத்தர வேண்டும், குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் சிறந்த முதல்வரை பெற்றுக் கொள்வோம், இதனால் கிராம மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை அனைத்து விரைவில் தீர்க்கப்படும் என்று மதியழகன் உறுதியளித்தார். அப்பொழுது வெளிச்சம் பவுண்டேஷன் தலைவர் வினோத், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் மெர்லின் ஜோஸ், துணைத் தலைவர் கண்மணி, ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா, துரைராஜா, சுரேஷ் பாபு மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சங்கர், மாவட்ட பிரதிநிதி மாதேஸ்வரன், ஒன்றிய குழு உறுப்பினர் தளபதி கோவிந்தராஜ், இளைஞரணி அமைப்பாளர் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.